பெண்கள் யாருக்கு தான் பயந்து வாடுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. பயிருக்கு வேலியாய் பாதுகாக்க வேண்டிய ஒரு போலீஸ் ஏட்டே 15 வயது சிறுமியே சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இது என்ன கொடுமைங்க! ஹைதராபாத் நகர்ல காம புத்திபுரா காவல் நிலையம் இருக்குது. இங்க போலீஸ் ஏட்டா இருக்கிறவரு மஹபூப். இவர் வீட்டு கிட்டக்க தாய் தந்தை இல்லாத 15 வயது பள்ளி செல்லும் சிறுமி இருக்கிறா. அந்த பொண்ணை தன்னுடைய பாட்டி பராமரிப்பில் வளர்த்து வராங்க. அங்கிள் அங்கிள் அந்த சிறுமி போலீஸ் ஏட்டு மஹபூப் கிட்டக்க அன்பா பழகுவா. மஹபூப்க்கு ஆல்ரெடி திருமணம் நடந்துருச்சு. அவருக்கு 4 குழந்தைகளும் இருக்கு. இந்த நிலையில அந்த சிறுமியை ஏட்டு மஹபூப் தனியா அழைச்சிட்டு போறதா யாரும் தவறா பாக்கல. இதையடுத்து அந்த சிறுமிக்கு போலீஸ் ஏட்டு வேண்டியதை வாங்கி கொடுத்து தன்னுடைய ஆசைக்கு இரையாக்கியிருக்காரு. இது வழக்கமா நடந்துட்டு வந்திருக்கு. ஒரு நாள் அந்த சிறுமியோட வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் அந்த சிறுமியோட அக்கா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதையடுத்து அந்த போலீஸ் ஏட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து போயிருக்காரு. தன்னுடைய தங்கைக்கு நடந்த கொடுமையை பத்தி சகோதரி காம புத்திபுரா காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பின்னர் அந்த சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. மருத்துவ பரிசோதனையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானா போலீஸ் ஏட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரு. போலீஸ்காரங்களே இப்படி தப்பு பண்ணா இவங்களுக்கெல்லாம் சிறை தண்டனை கொடுக்க கூடாதுங்க. அதை விட கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இவங்கெல்லாம் சரிபட்டு வருவாங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.